அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய இந்த புரட்டாசி பௌர்ணமியை பற்றி. புரட்டாசி பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான அதித சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு நாள் கிழமை அப்படின்னா அது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லலாம். இந்த மாதிரியான முக்கியமான சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே சரி அதற்கான பலாபலன்கள் அப்படின்றது பல மடங்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க, பௌர்ணமி நாட்கள்லையும் அமாவாசை நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எதை செய்கின்றோமோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆக நாளை வரக்கூடிய இந்த பௌர்ணமி திருநாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திர தரிசனம் மாலை பொழுதில் செஞ்சுருங்க. செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் வரக்கூடிய சில விஷயங்களையும் கை மேலே எடுத்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் எல்லார் வீட்லேயுமே சரி. உப்பு அப்படின்னு சொன்னாலே போதும், அதுக்கு தனி மகத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் உப்பு நிறைந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே உப்பு இருக்கக்கூடிய மகத்துவம் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் கிடையாது, எல்லாருக்குமே நிறம் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ விஷயங்கள் நிறைய இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்குது உப்பு பற்றி. இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் சரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயத்தையுமே சரி போக்கும் அப்படின்னு சொல்லி. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் சரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயத்தையுமே சரி போக்கும் இந்த கல்லுப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த வார்த்தைக்கு நிகரே கிடையாது. இந்த கல்லுப்பு மட்டும் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஐந்து இடங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க. வைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கையில் எடுத்து செஞ்சுருங்க. அதாவது உப்பு கையில் இருந்தாலே போதும் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வந்து வெளியே போகும்னு சொல்லுவாங்க. அதனால் நாளைக்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கையில் வச்சுக்கிட்டு தியான நிலையில் அமர்ந்து அது வீட்டோட வரவேற்பறையாக இருக்கட்டும், பூஜை அறையாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வசதியான இடம் எங்கேயும் அங்கே ஒரு கைப்பிடி உப்பை கையில் வச்சுட்டு அமர்ந்துக்கோங்க. தியான நிலையில் அப்படியே அமர்ந்துக்கோங்க. சரியாக சொல்ல போகணும்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வெளியில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் டைம் கிடைக்கல அப்படின்னா மாலை பொழுதில் அமர்ந்துக்கோங்க. இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இறங்கும்னு சொல்லுவாங்க. அது இறங்கி அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து நீக்கும். இப்படி நீக்கிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உடனே கிடைக்குமானா கிடைக்காது. காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்கிறது வந்து எதுக்குன்னா என்றைக்காவது ஒரு நாள் தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், படிப்படியாக வந்து பிரச்சனைகள் வந்து குறைய தொடங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க, ஒரு கை நிறைய கல்லுப்பு எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வரவேற்பு அறையில் ஒரு கார்னரில் வச்சுருங்க. வடகிழக்கு திசையாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே வச்சுருங்க. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலும் பார்த்தீங்கன்னா அதை உப்பால் உட்கிரகிக்கப்படும். அதுக்கப்புறம் மறுநாள் தண்ணியை எடுத்து கீழே கால்படாத இடமா பார்த்து ஊற்றிடுங்க. ஒரு வீட்டில் ஒரு 2-3 அறை இருக்குன்னா ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனியாக இதே மாதிரி ஒரு உப்பு கலந்த தண்ணீர் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படுக்கை கட்டலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கலந்த நீரை வந்து மறக்காமல் இந்த பௌர்ணமி நாட்கள்லையாவது எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்க. நிம்மதியான தூக்கம் இல்லை, தூக்கம் வரமாட்டேங்குது, தூங்கினாலும் கிட்ட கனவு வருது, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது, அந்த மன பயத்தை வந்து போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உப்பு வந்து கை கொடுக்கும். ஏதோ ஒரு நெருடல் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை சூழ்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி கல்லுப்பு வந்து நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கைக்கு பக்கத்தில், கட்டலில் படுத்திங்கன்னா கட்டலுக்கு அடியில் வச்சுருங்க, இல்லை தரையில் படுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கைப்படாத இடம் பார்த்து வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் இந்த நீரை வந்து அகற்றிடுங்க. இந்த ஒரு முறையை மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் செய்தோம் அப்படின்னாலே போதும், நிச்சயமாக மனசில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம் வந்து நீங்கும். இது கண்டிப்பாக வந்து பர்சனலாக நானே வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னே சொல்லலாம். இதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது கல்லுப்பையும் சரி நீங்கள் குளிக்கக்கூடிய நம்ம குளியல் அறை இருக்கும் பாருங்கள், அந்த குளியல் அறையில் ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. கல்லுப்பு ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கரைய ஆரம்பிக்கும். அந்த நேரம் பார்த்து கல்லுப்பை மாற்றிட்டு திரும்பவும் அந்த கல்லுப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம குளிக்கக்கூடிய குளியல் அறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து கல்லுப்பு இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. குளிக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு மாதிரி ஆற்றலை வந்து எடுத்துகிட்டு நேர்மறை ஆற்றல்னு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் சுற்றி போட கூட பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான், ஏதாவது வெளியில் போயிட்டு வரோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வரோம், இல்லை நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட சரியில்லை. குழந்தைங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்படும்னு சொல்லுவாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை குழந்தைங்க சிரிக்குது,
நம்ம கண்ணே போ நம்ம பார்க்குறோம் ரசிக்கிறோம் நம்ம கண்ணே படுவோம் அது போன்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி கல்லூப்பு எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம சுற்றி போட்டாலோ இல்லை நமக்கே சுற்றி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே சரி அவ்வளோ ஒரு விசேஷம் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். பட் நீங்கள் இதை செய்ய மறந்துட்டீங்க, இப்போ வெளியிலீங்கன்னா போயிட்டு வரீங்க, வீட்டில் தான் ஃபங்க்ஷன், நீங்கள் இதை செய்ய மறந்துட்டீங்கன்னா அதனுடைய அந்த எதிர்மறை ஆற்றலுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இதே கல்லூப்பு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக குறைக்கப்படும் சொல்லலாம். ஆக நீங்கள் இந்த உப்போட மகத்துவம் தெரிஞ்சு உப்பு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 விஷயங்களை கையில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இடங்களில் வந்து மறக்காமல் உப்பு வந்து கல்லுப்பை எடுத்து வச்சு பாருங்கள். உங்கள் கையால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மற்றவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செய்யாதீங்க. சப்போஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பணம் வாங்கிட்டு கொடுத்துருங்க, கீழே வச்சுருங்க அவங்க எடுத்துப்பாங்க. உங்கள் கையால் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. உப்பு வந்து கரண்டியில் பரிமாறணும்னு சொல்லுவாங்க. உள்ளங்கையால் வந்து நீங்கள் எடுத்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது. கொடுக்குறவங்களுக்கும் சரி அது எதிர்மறை ஆற்றலாம் மாறும், வாங்குறவங்களுக்கும் அது எதிர்மறை ஆற்றலாம் மாறும். இந்த மாதிரி தவறு நம்ம செய்யவே கூடாது. இப்படிப்பட்ட பல மகத்துவம் கொண்ட இந்த உப்பை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பல நல்ல வகையில் நீங்களும் பின்பற்றி பாருங்கள். தேவையில்லாமல் உப்பை வந்து இறைக்கக்கூடாது. இறைத்த உப்பை வந்து சப்போஸ் மறந்து இறைச்சிட்டிங்கன்னா திரும்பவும் எடுத்து அதை கல்லூப்பிட்ட பல போடாதீங்க, அப்படியே எடுத்து அப்புறப்படுத்துருங்க. கல்லூப்புன்றது மகாலட்சுமி, கீழே விழுந்த கல்லூப்பை நீங்கள் திரும்பவும் எடுத்து பயன்படுத்தவே கூடாது. நாளை வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த மாதிரிலாம் மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கல்லூப்பு கையில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலுக்குமே சரி பிரதிபலன் அப்படின்றது பல கோடி வகையில் உங்களுக்கு திரும்பவும் வந்து சேரும்னு சொல்லலாம். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.